தந்தை செல்சின் முயற்சியில் உயிரானது திரு இருதய திருத்தலம் வானதூதர் இணைந்து ஆலயத்தை கட்டிய புதுமை ஒன்று நிகழ்ந்து மலர்ந்தது இத்திருத்தலம் வானதூதர் இணைந்து ஆலயத்தை கட்டிய புதுமை ஒன்று நிகழ்ந்து மலர்ந்தது இத்திருத்தலம் இதய அமைதி தன்னிலே கொண்டது இத்திருத்தலம் அன்பின் தலம் அருளின் தலம் பண்பின் தலம் இது இடைக்காட்டு திருத்தலம் அன்பின் தலம் அருளின் தலம் பண்பின் தலம் இது இடைக்காட்டு அழைக்கும் நல் பலி இதுவே இனிதாய் கலந்திடுவோம் இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே இனிதாய் கலந்திடுவோம் புது உறவு மலர்ந்து புது வழியும் பிறந்து இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார் புது உறவு மலர்ந்து புது வழியும் பிறந்து இறை அருளில் நிறைய ஒருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய் இனிய பலியில் இன்று கலந்திடுவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய் இனிய பலியில் இன்று கலந்திடுவோம் இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே இனிதாய் கலந்திடுவோம் பலியும் இதுவே உயர்ந்த பலியும் இதுவே புனித பலியும் இதுவே புண்ணிய
உயிய பலியும் இதுவே, உன்னத பலியும் இதுவே, உயர்ந்த பலியும் இதுவே, புனித பலியும் இதுவே, புனிய பலியும் இதுவே, தேவ நன்மைகள் நிறைந்த பலி, உண்மையை உணர்த்தும் பலி, வல்லமை வழங்கும் பலி, வருவோம் புகழ்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திரு இருதய ஆண்டவருடைய இனிய பக்தர்களே, அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்களோருக்கும் இனிய வாழ்த்தையும் வணக்கத்தையும் இயேசுவின் பெயரிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவருடைய திருத்தலத்தில் இந்த திருப்பலியில் பங்கு பெற வந்திருக்கின்ற உங்கள் எல்லோரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாம் ஒப்புக்கொடுக்கின்ற இந்த திருப்பலி நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நிறைவான திரு இருதய ஆண்டவருடைய அருளையும் ஆசீரையும் பெற்று தருவதாக. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளின் நற்செய்தியில் நாம் நம் ஆண்டவர் சொல்லக்கூடிய செய்தியாக, உடலை கொள்வதை அன்றி வேறு எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், உங்கள் தலை முடியெல்லாம் எண்ணப்பட்டுள்ளது என்பதை வாசிக்க கேட்கவிருக்கின்றோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அஞ்சாதீர்கள் என்கின்ற அழகான ஆறுதல் தரக்கூடிய வார்த்தையை இன்றைய நாளின் செய்தியாக நமக்கு தருகிறார். நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் எத்தனையோ போராட்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சவால்கள், பொருளாதார நெருக்கடிகள், உடல் சோர்வுகள் என பல இருந்தாலும் அனைத்திலும் ஆண்டவர் இன்று நமக்கு ஒரு ஆறுதலாக, நீங்கள் அஞ்ச வேண்டாம், ஆண்டவருடைய பராமரிப்பு, ஆண்டவர் உங்கள் நலத்தை மட்டுமே நாடுவதால் அவருடைய பராமரிப்பு எப்பொழுதும் உண்டு என்பதை நமக்கு சொல்லுகின்றார். நமது நலத்தை எப்பொழுதும் நாடுகின்ற இறைவனாக நமது திரியிருதய ஆண்டவர் இருக்கின்றார். நாமும் அதையே நாடுகின்ற கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நாளின் திருவழிபாடு நமக்கு உணர்த்துகின்றது. அவ்வாறு நாமும் அதை நாடுகின்ற கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டுமென்றால் அவருடைய இதய அன்பிற்கு பிரமாணிக்கமுள்ள கிறிஸ்தவர்களாக, குடும்பங்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்கான ஒரு வரத்தை இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். அவருடைய இதய அன்பில் நிலைத்திருக்கக்கூடிய மக்களாக வாழ்வதற்குரிய வரத்தை வேண்டி இந்த திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம். இந்த திருப்பலியை தகுந்த விதத்திலே ஒப்புக் கொடுக்க நமக்கு தடையாக இருக்கக்கூடிய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் இவற்றிற்காக மனம் வருந்தி மன்னிப்பை இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கம்
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருள் என்றும் எங்கள் முன் செல்லவும் எங்களை தொடர்ந்து வரவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நற்செயல் புரிவதில் என்றும் கருத்தாயிருக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய மைந்தனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம், அதிகாரம் 1 இறைவசனம் 11-14 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேச்சுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டுமென அவர் விரும்பினார். நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருள் முத்திரையிடப்பட்டீர்கள். அந்த தூய ஆவியே நாம் மீட்படைந்து உரிமை பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கிறது. இவ்வாறு கடவுளது மாட்சியின் புகழ் விளங்கும். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 33. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழ் இசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதின்னரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது நிறைந்துள்ளது.
அவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோ. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோ. ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோ. தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோ. அனைவரையும் காண்கின்ற ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோ. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோ. உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோ. Hallelujah, 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 Hallelujah. உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. புனித லூக்கா நற்செய்தி 12:1-7 உள்ள இறைவார்த்தைகள். ஒருவரை ஒருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்த பொழுது இயேசு முதலில் தம் சீடரோடு பேசத் தொடங்கினார். இயேசு அவர்களிடம் கூறியது, பரிசேயருடைய வெளி வேடமாகிய புளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகவே நீங்கள் இருளில் பேசியதை ஒளியில் கேட்கும், நீங்கள் உள் அறையில் காதோடு காதாக பேசியவை வீடுகளின்
மேல் தளத்திலிருந்து அறிவிக்கப்படும். என் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உடலை கொள்வதையன்றி வேறு எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டும் என நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். கொன்றபின் நரகத்தில் தள்ள அதிகாரம் உள்ளவருக்கே அஞ்சுங்கள், ஆம் அவருக்கே அஞ்சுங்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இரண்டு காசுக்கு ஐந்து சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லையே. உங்கள் தலைமுடியெல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன. அஞ்சாதீர்கள், சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். திருஇருதய ஆண்டவரின் பாதுகாவலிலும் அரவணைப்பிலும் வாழும் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவரின் இதயத்திலிருந்து நம்மை பார்த்தவுடன் எழும்பும் ஒலி நம்முடைய இதயத்திலே ஒரு ஒலி எப்பவுமே போய்கொண்டிருக்கிறது. என்ன தெரியுமா? லப்டப் லப்டப் லப்டப். அதே போல திரு இருதய ஆண்டவரின் இதயத்திலும் இருந்து ஒரு இரட்டிப்பு ஒலி வந்து கொண்டே இருக்கின்றது. அதுவும் நம்மை அவருடைய பக்தர்களை பார்த்தவுடன் அதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று, நான் நலம் நாடுவதும் அதுவே. அடுத்தது, செய்துவிட்டு சொன்னேன், நான் சொன்னதை நீங்கள் செய்யுங்கள். இந்த ரெண்டு தான் லப்டப் லப்டப். நீங்கள் எதை எடுத்துக்கொண்டு போனாலும் பரவாயில்லை, இந்த லப்டப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு போங்க. இந்த ஆலயத்தை விட்டு போகும்போது இந்த முதலில் சொன்ன நான் நலம் நாடுவதும் அதுவே என்று ஆண்டவர் கூறுவது நாம் அடிக்கடி சொல்லுகின்றோம். ஓகே, அதாவது அடிக்கடி சொல்லுவதென்றால் இந்த நம்முடைய கிராமப்புறங்களிலே அந்த காலத்தில் இந்த சோசியல் மீடியாவெல்லாம் வராத போது என்ன எழுதுக்கள் எழுதுவோம் இல்லையா? என்ன சோகமாக இருக்கீங்களா? நானும் சோகமாக இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு எழுதுவோம். இப்போ கூட ஃபோனை எடுத்து பேசிட்டா, இப்போ நான்லாம் பல இடங்கள்லேருந்து வர்றேன், லீவுகளுக்கு வரும்போது முதல்ல என்னை இப்போ கேட்குறாங்க, என்ன சுகமாக இருக்கீங்களா? ஆமாம், நான் சுகம்தான், நீங்கள் சுகமா? இதைத்தான் நம் திருஇதய ஆண்டவர் உங்களையும் இணையும் பார்த்து கூறுகிறார். என்ன, நான் நல்லதான் இருக்கேன், நீங்கள் சுகமா? ரெண்டாவது சொன்னது, நான் செய்து விட்டு சொல்லியிருக்கிறேன், செய்யாமல் எதையும் நான் சொல்லவில்லை, இதை நீங்கள் நான் சொன்னது போல செய்யுங்கள் உங்கள் வாழ்வில் என்கின்றார். இந்த நான் நலம் என்று நம் ஆண்டவர் சொல்லும் போது இன்று வாசிக்க அழகாக பாடப்பட்ட திருப்பாடல் 33 நாம் கேட்பது போல், அவர் எல்லா நலமும் கொண்டவர், அளவில்லா பலம் நிறைந்தவர், அவரது முழு பெயர் பேரன்பு, நீதி நேர்மை உண்மை, அவரின் இதயம் பேரமைதியும் பேரின்பமும் பொதிந்து கிடக்கும் அரிய ஒரு புதையல். இதுதான் அவருடைய அவர் அர்த்தம். நான் நலம் என்றால் என்ன? இதுதான், நான் நலமா இருக்கேன் அப்படிங்கிறது. இதுதான் நாடுவதும் அதுவே என்கின்றார். அடுத்தது அதிலேயே நம்மை பார்த்து, இது ஒரு கேள்வியாக அமையலாம், ஆசீரளிக்கும் வாழ்த்தாகவும் அமையலாம், இன்னும் அதைவிட ஆவல் மிக்க எதிர்பார்ப்பாகவும் அமையலாம். நாடுவதும் அதுவே என்றால் நீங்க சுகமா இருக்கீங்களாப்பா? அதுதான் அதுதான் கேள்வி மேல் கேள்வி, ஆவலோடு கேட்பது, நீங்க நல்லா இருக்கீங்களா? அதாவது இந்த கேள்வியினுடைய முழுக்க எழும்புவதற்கு முக்கிய காரணம், இன்று நாம் கேட்ட திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்வது போல், கிறிஸ்து வழியாய் நம்மை அவரது உரிமை பேற்றுக்கு உரியவராக்கி இருக்கிறார். அதுதான் அதுதான் காரணம். அதாவது தனது இதயத்தில் உள்ள அரும்பெரும் செல்வங்களான நலம் பலம் பேரன்பு நீதி நேர்மை உண்மை பேரமைதி மற்றும் பேரின்பம் ஆகியவற்றை பகிர்ந்து கொள்ளும்
உரிமை பேற்றை நம் ஒவ்வொருவருக்கும் அவர் தந்திருக்கின்றார். ஒவ்வொருவரும் அடையலாம் இந்த பெரும் பேறு, உரிமை பேறு. அவைகள் அனைத்தையும் பெற்று மகிழ்கிறீர்களா என்று கேட்கிறார் இங்கு வந்திருக்கிற என்னையும் உங்களையும் பார்த்து. இத்தகைய செல்வ செழிப்போடு வாழ்கிறீர்களா என்றும் நம்மை பார்த்து அவர் கேள்விக்கணைகளை எழுப்புகிறார். இந்த எதிர்பார்ப்பு கலந்த கேள்விக்கணைகளை என் அன்பார்ந்தவர்களே அவரது இதய ஒலியாக கேட்டவுடன் நான் நேர்மையில் நெறிப்பட்ட உள்ளங்களுக்கு மட்டும் சொல்லுகிறேன், அவர்கள்தான் இதை செய்வார்கள். அதை கேட்டவுடன் பதைபதைப்பு, நடுக்கம், நாணம், கண்களிலே கண்ணீர் பொங்கி வழிய அவர்கள் இதயத்திலே எழுப்பப்படும் ஒலி என்ன தெரியுமா? அந்த நேர்மையாக வாழ்பவர்களுக்கு அந்த லேப்டாப் அவர்களுடைய இதயத்திலே ஆண்டவரை கேட்டவுடனே என்னவென்றால், மேயா குல்பா, மேயா குல்பா, மேயா மாக்சிமா குல்பா, என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே என்றுதான் அவரிடம் முதலில் நாம் சொல்லுவோம். இந்த அதுதான் வருகின்றது. அது மட்டுமல்ல, இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு நாம் கண்ணீர் பிசிந்தும் போது அவர் ஒன்றும் பார்த்து கொண்டிருக்க மாட்டார். எனவே அடுத்த ஒலி பாகத்தை சொல்லுகிறார், நீங்கள் இதெல்லாம் தேவை என்றால் அவர் செய்துவிட்டு சொல்லுகிறேன், அந்த சொல்லதை செய்யுங்கள் என்பதுதான். அவர் செய்ததுதான் என்ன? தன் தந்தையின் திருவுளத்துக்கு ஏற்ப தந்தையின் மனதில் எழுந்த ஒவ்வொரு அசைவையும் தனதாக்கி கொண்டு கடவுள் வார்த்தையாகவே விண்ணகத்தில் கொடி கட்டி வாழ்ந்தார். அதையெல்லாம் விட்டுவிட்டு மனிதராக நம்மிடையே வாழ வந்தார். ஒரு மாட்டுத் தொழுவத்திலே பிறந்து, ஒரு ஏழை தாயின் மார்பிலே படுத்துறங்கி, இளம் வயதிலே தெருவிலும் மலையிலும் கடற்கரையிலும் நடந்து சென்று எளிய மக்களுக்கு போதனைகள் புரிந்து என்ன சொன்னார்? பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆர்வத்தோடும் பாசத்தோடும் பரிவோடும் அழைப்பு கொடுத்து இரவு முழுவதும் மக்களுக்காக மன்றாடி இறுதி நாளில், அவருடைய இறுதி நாளில் ஒரு கழுமரத்திலே தொங்கி செந்நீர் முழுவதையும் சிந்தி புழு போல துடிதுடித்து மனித இனமே நினைத்து பார்க்க முடியா ஒரு சாவை எதிர்கொண்டு இத்தனைக்கும் பரிசாக மூன்றாம் நாள் புதைகுழியிலிருந்து புத்துயிர் பெற்று எழுந்து, இவை அனைத்தின் தொடர் நிகழ்வாக அவரும் ஜெய் கிறிஸ்து என்ற விண்ணகம் சென்று விட்டார். மானிடர் யாவருக்கும் அதே ஜெயத்தை, அதே மீட்பை தரும் காரணமாகவும் ஆகிவிட்டார். இதுதான் அவருடைய வாழ்வின் விளைவு. அது மட்டுமல்ல, இன்றும் நம்மிடையே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இல்லாவிட்டால் நாம் இங்கே வரமாட்டோம். நம்முடைய இதயத்திலே அவர் வாழவில்லை என்றால் இங்கே ஏன் வருகிறோம்? இந்த இதயம் துடித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இடைக்காட்டூரிலே இருக்கும் ஒரு அருமையான புனித தலத்திற்கு நான் செல்வேன், அங்கே அவருடைய இதய ஒலியை கேட்பேன். அந்த இதய ஒலியிலிருந்து, அவரிடமிருந்து வரும் இதய ஒலியை நான் கேட்டேன். ரசிப்பது மட்டுமல்ல, கண்ணீர் விடுவது மட்டுமல்ல, ஒரு உறுதிமொழி எடுத்து செல்கிறேன் என்று சொல்லுவோம் அல்லவா? அது எதனால் நடக்கிறது? அந்த ஜெய் கிறிஸ்து இன்றும் நம்மில் வாழ்கிறார், நம் புத்தியிலும் நினைவிலும் குடியிருக்க வருகிறார். மிரள் சொன்னார், நான் சொன்னதை நீங்கள் செய்யுங்கள் என்றார். பாவம் தவிர மற்ற அனைத்திலும் அவரை போல நம்மை வாழச் சொல்கிறார். இன்றைய நற்செய்தியிலே நாம் கேட்டபடி இயேசு சொல்கிறார், நேர்மை நீதி நெறி பெறலாமல் தேவ வார்த்தையாகவே அவர் நடமாடினார். பரிசேயத்தனம், பொய்மை, ரெட்டிப்பு வாழ்வு, பகைமை, கர்வம் என்ற பாவச்சேற்றில் உழலாமல் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையை தன்னம்பிக்கையாக கைப்பிடித்து வாழ்ந்தார். அதனால் அச்சம் எனும் அடிமை மடமை உணர்வு கிஞ்சித்தேனும் இல்லாமல் கடவுளின் ஞான விண்ணக செல்வங்களிலே மிதந்தார். இப்படி அவர் வாழ்ந்தபடிதான் நம்மையும் வாழச் சொல்கிறார், வாழ அழைக்கிறார். சொல்ல வந்ததை செய்து முடித்து விட்டேன், இப்போது நான் சொல்வது போல் செய்யுங்கள் என்று நம்மை பார்த்து அன்பு ஒலி எழுப்புகிறார். அன்பார்ந்தவர்களே, பல விண்ணப்பங்கள் வைக்க திருஇருதய ஆண்டவரின் திருத்தலத்திற்கு வந்திருக்கிறோம். புனிதமிக்க இந்த திருத்தலத்திலே பற்பல புதுமைகள் நடந்து வருகின்றன என்று இந்த இதய ஒலி எனும் வெளியீட்டிலே நான் வாசிக்க கேட்டிருக்கிறேன்.
நிறைய பேர் பக்தர்கள் அதற்காக பட்டயம் கூறியிருக்கிறார்கள், சாட்சி சொல்லியிருக்கிறார்கள். இந்த சாட்சியங்களிலே முதலிடத்திலே இடம்பெற வேண்டியது என்று நம் ஆண்டவர் தெளிவாக கூறுவது என்ன? அவரது நலம் நமது நலமாக வேண்டும். இறை நம்பிக்கையை தன்னம்பிக்கையாக கொள்ள வேண்டும், பிரித்து விடாதீர்கள். கிறிஸ்தவளுக்கு கிறிஸ்தவனுக்கு இதுதான் உண்மை. என்ன? இறை நம்பிக்கை என்பது என்னுடைய தன்னம்பிக்கை. நான் தன்னம்பிக்கை கொள்வது இறை நம்பிக்கையால் தான். இல்லாவிட்டால் ரெண்டும் கலந்து விட்டால் ரெண்டுமே செத்துவிடும் நம் வாழ்வில். திருஇருதய ஆண்டவரின் பக்தர்களாக வந்திருக்கும் நாம் சமூக அமைப்புகளிலே சீரும் சிறப்புமிக்க தலைமை பொறுப்புகள் ஏற்று பல பேர்கள் வெற்றி வீரர்களாக சிறந்து விளங்கு கொண்டிருக்கிறீர்கள். முன்னணியில் இருந்தாலும் சரி, வெளிவேடக்காரர்களாக வாழ்வதை அறவே வெறுத்து நம் சொந்த வாழ்வில் பொய்மைக்கும் உண்மைக்கும் உள்ள இடைவெளியை கொஞ்சம் கொஞ்சமாக, உடனே செய்ய முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக நெடுந்தூரமாக்க வேண்டும் அந்த பொய்மைக்கும் வாய்மைக்கும் நம் உள்ளத்திலே. அதோடு தேவ மைந்தன் சொல்வது போல் செய்யுங்கள் என்ற அந்த மாசற்ற இருதயம் கொண்ட நம்முடைய மாதா மரியா ஆலோசனை சொல்கிறாளே, அதையும் கேட்டு இயேசு செய்ததை போல் சொன்னதை போல் வாழ்வோம், வெற்றி பெறுவோம். வெற்றி நமதே. ஆமென். எங்களை முழுதுமே உமக்கு தந்தோமே, இதயமே சுவின் இதயமே, இனி முதலே வழி நடத்தும் மாயனே, எங்களை முழுதுமே உமக்கு தந்தோமே, எங்களை முழுதுமே உமக்கு தந்தோமே. அகங்களையே அன்பினிலே ஆள வந்தவா, பாவியான எம்மை மீட்க பரிவு கொண்டவா, பரம தந்தையோடு எம்மை உறவில் சேர்ப்பவா, பாவியான எம்மை மீட்க பரிவு கொண்டவா, பரம தந்தையோடு எம்மை உறவில் சேர்ப்பவா, எங்களை பொழுதுமே உமக்கு தந்தோமே, எங்களை முழுதுமே உமக்கு தந்தோமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்தில் அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இந்த பலியின் காணிக்கைகளோடு நம்பிக்கையாளரின் வேண்டல்களையும் ஏற்றருளும். இவ்வாறு இறைப்பற்றோடு நாங்கள் ஆற்றும் இந்த பணியா விண்ணக மாட்சிக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ, நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ, அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூய
பெரியவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீ. அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாளிடம் இருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உம்முக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வான தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின், இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட திருத்தூது நிர்வாகி ஆயர் ஸ்டீஃபன், எல்லா துறநிலையினர் ஆகிய அனைவரையும் உமது திரு அவையின் அன்பில் நிறைவு பெற செய்தரலும். உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளுகின்ற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு புரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளும். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எருளும், எனது ஆன்மா நலமடையும். உடலாம் பொது உறவே, பொது நினைவே, பொது நினைவே, இயேசுவின் பலியாம் பொது நிகழ்வே. புது உணவே, புது உணவே, இயேசுவின் உடலாம் பொது உறவே, பொது நினைவே, பொது நிறைவே, உலகின் பாவம் போக்கிடவே,
உயிரை தந்து காத்திடவே மண்ணுலகம் வந்து சென்று இறை உணவே மனங்களில் நின்று வாழ வரும் உணவே ஊது உணவே ஊது உணர்வே இயேசுவின் உடலாம் புது உறவே வெளியில் வந்த மன்னா இனையாள வந்த மன்னா வாழ்வு தரும் பொருட்டு வந்தீர் நீரை வாழ்வு தந்து சென்றீர் தரும் உணவு எம்மை உம்மில் இணைக்குமே பொறுமை தரும் திரு உணவே எம்முள் வாருமே அப்பம் உண்ணும் நேரம் மன்னிப்பாக மாறும் நன்மை ஆகுமே கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாகும் கிறிஸ்துவின் திருவுடலே எனக்கு எழுச்சியுடன் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே மாண்புக்கு உரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம்
அதனால் புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவு அளிப்பது போல எங்களை அவரது இறை இயல்பிலும் பங்கு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.